ப்ரோ, டெய்லி ஒரு 100 to 500 ப்ராஃபிட் வர்ற மாதிரி வீடியோ அனுப்புங்க. அப்படி இல்லைனா வீடியோ போடுங்க. 1 ரூபா 2 ரூபா அப்படிலாம் வேணாம். நீங்கள் பெஸ்ட் ஏர்னிங்ஸ் எடுக்கிற மாதிரி ஆப் சொல்லுங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஓகே, இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான். ஓகேவா? ஸோ ப்ரோ, சொன்னதை புரியாது, வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ 500 கிட்ட ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு போடுங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். பர்சனலாக வாய்ஸும் போட்டிருந்தார். அந்த வாய்ஸ்லாம் நான் வந்து காட்டல, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் மட்டும் காமிச்சிருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. அந்த மாதிரி நான் வந்து டெய்லியும்னு சொல்ல முடியாது, ரெகுலராக வந்து எடுத்துகிட்ருக்கேன் சில ஆப்லேருந்து. ஸோ அந்த ஆப்பில் வந்து நான் எடுக்கிறதெல்லாம் எப்படி, என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், நான் எவ்வளோ வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் அப்புறப்பட்ட விஷயம். ஸோ பட் வீடியோவை மட்டுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே அதுவே போதுமானது தான். ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தாராளமாக வேறு ஆப் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஆனிங் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஆனிங் பிடிக்கும். ஸோ நான் எல்லா ஆப்புமே போடுறேன், உங்களுக்கு பிடிச்ச ஆப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இது ரெஃபர் ஆனிங் ஆப் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, நான் என்ன ஆப்புங்கிறத உள்ளே போய் சொல்கிறேன். ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் டக்குனு கிழவர சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெளியே காணோம். அதில் போய் ஆள் அப்படிங்கிறது குத்துறீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட் நம்ம சேனல் தான் வீடியோஸ் போட்டுருக்கோம். அது பேடிஎம் கேஷ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, பேங்க் கேஷ் ஏர்னிங் ஆப்பாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லூட்ஸ் எனக்கு தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டுருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ண வச்சிருக்கீங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ண விஷயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஏன் பண்ண அப்போ வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட டவுட்ஸ் அப்புறம் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக, ஓகேவா? ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் தான் என்னோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு லூட்டுமே எனக்கு தெரிஞ்ச உடனே நான் வந்து டெலிகிராமில் தாங்க போடுவேன். இந்த ஆப் வந்திருக்கா, இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த ஆப் எப்படி, எல்லா விஷயத்தையுமே. ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்தையுமே எனக்கு தெரிஞ்சோடனே டெலிகிராமில் தான் சொல்வேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு 6000 பேர் இருக்காங்க, பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா ரம்மி வெல்த் அப்படிங்கிற இந்த ஒரு தரமான ஆப் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் ஏற்கனவே நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஒரு 70 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 70 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ 70 டேஸா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே. ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்லேருந்து பர்சனலாக நிறைய பேமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் சைனப் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 ரூபா கிடைக்கும். பட் சைனப் போனஸ் 41 ரூபா. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் 10 ரூபாயோ இல்லை 11 ரூபாயோ தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஆட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை நாட் பைண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம்னு கொடுத்த அப்புறம் உங்களுக்கு சைனப் போனஸ்ங்கிற பார்த்தீங்கன்னா 41 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிரும். ஆட் ஆகல அப்படின்னாலும் வெளியில் போயிட்டு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆப் உள்ளே வாங்க, 41 ரூபா வந்து கிடச்சிருங்க. ஓகேவா? ஸோ 41 ரூபா கிடச்ச உடனே ப்ளே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மினிமம் 50 ரூபா வேலெட்டில் இருந்தால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த 50 ரூபா எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் 41 ரூபா வச்சதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரிங்க, ஓகேவா? ஸோ இந்த கேம் யாராவது விளாடணும்னு நினச்சிங்கனாலே ஒரு 11 ரூபா. ஓகேவா? ஸோ ரொம்பலால் மினிமம் 11 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு 50 ரூபாயை கட்டி 100 ரூபாயா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 50 ரூபாயை அப்படியே கட்டுறீங்க, ஜெயிச்சிருச்சு அப்படின்னா 100 ரூபா வந்துடும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு ஃபோன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரிக்கில் என்னென்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 41 ரூபா உங்களுக்கு சைனப் போனஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 11 ரூபா நீங்கள் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும்னா இந்த அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 11 ரூபா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். ஓகேவா? ஸோ நீங்கள் 11 ரூபாலேருந்து 5000 ரூபா வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் வந்து கேட்டு வாங்கிக்கணும். எப்படி ரீசார்ஜ் ஃபெயில் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆப்புக்குள்ளே ரீசார்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேடிஎம் ஓப்பன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மேபி ஃபெயில் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா 24x7 இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது உங்கள் வேலெட்டில் 50 ரூபாய்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் ட்ராகன் வர்சஸ் டைகர் கேமுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ட்ராகன் வர்சஸ் டைகர் கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ 5லேருந்து 6 லெவல் ஃபண்டை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாமல் விளாட முடியும். இல்லை அப்படின்னா
ஓகே அப்படி இல்லை அப்படின்னா 40 ரூபா சைன் அப் போனஸ் இருக்குது, நான் 10 ரூபா ஆட் பண்ணுறேன், ஸோ 50 ரூபா என் வேலட்டில் இருக்குமா, நான் 2 ஃபோன் எடுத்துக்கிறேன் ப்ரோ ஓகேவா. ஸோ நான் 2 ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் 50 ரூபாய் வந்து டிராகன்லையும் இன்னொரு 50 ரூபாய் வந்து டைகர்லையும் கட்டுறேன், ஜெயிக்கிற 100 ரூபாயை நான் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே, 80 ரூபா லாபம் தானே, நான் அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்கள் இஷ்டம். ஒருவேளை நான் லாங் டைம், அதாவது எனக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டது என்னன்னா டெய்லி 100 to 500 ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு வித்தவுட் லாஸில் ஓகேவா. ஸோ அது ரொம்ப முக்கியம், அவர் கேட்டது ப்ராஃபிட்டு, நான் சொல்ல போகிறது லாஸ் ஆப் போச்சுன்னா தப்பாக வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 3000 வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா மேபி அமௌண்ட் லாஸ் ஆகாது ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வரப்போகுதுங்கிறத நீங்கள் என் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது. ஸோ நான் பர்சனலாக விளாடி ஏர்ன் பண்ணி அமௌண்ட் டெய்லியுமே வித்ட்ரா பண்ணிகிட்ருக்க ஒரு ஆப் தான். ஸோ ஒரு அரை மணி நேரம் விளாண்டனா அவங்க சொன்ன அமௌண்ட்டோட நான் அதிகமாகவே ப்ராஃபிட் எடுப்பேன். ஸோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் டெமோ காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ப்ளே பண்ணணும்னு உங்களுக்கு லெஃப்ட் சைடு இந்த ஓரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் போடுறேன். ஸோ இந்த டைப்பில் தான் நீங்கள் வந்து விளாட்ணும், அப்போ தான் வந்து லாஸ் ஆகாது. அதில் இதில் கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணுறேன்னா 10, 20, 40 ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெட் வந்து கட்டலாம். ஸோ நான் வந்து 10, 30, 90, 270 அந்த மாதிரி உங்களுக்கு சைடு நான் வந்து போட்டிருப்பேன் 6 லெவல் ஃபண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட 3000 ரூபா இருந்தாலும் நான் 10 ரூபாவில் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ 10 ரூபாங்கிறத கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டைகர் விநாயகர் இருக்கே நம்ம டிராகன்ல இருந்து கட்ட ஆரம்பிக்கலாமே ஓகேவா. ஸோ நோ ப்ராப்ளம், நான் 10 ரூபாயை கிளிக் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ 10 ரூபாயை கிளிக் பண்ணி டிராகனில் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் கட்டி ஆரம்பிக்க போகிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும்னா இப்படி தான் வந்து ப்ளே பண்ணணும் ஓகேங்க. நம்ம வந்து இதில் கட்டியிருக்கோம். ஸோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 10 ரூபாலேருந்தே ஆரம்பிக்கணும், தோத்துட்டோம் அப்படின்னா 30 ரூபாலேருந்து ஆரம்பி, அதாவது தோத்துட்டோம்னா அப்படியே 3×10×3 30 ஸோ அப்படியே 30ங்க பார்த்தீங்களா, இப்போ தோத்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிராகனில் கட்டுறேன். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறேன் 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே நான் விளாண்டேனா என் சப்ஸ்கிரைபர் சொன்ன அமௌண்ட்டை என்னால் ரீச் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த 30 ரூபாயும் தோத்துருச்சுன்னா 90 ரூபா கட்டணும், பட் 30 ரூபா தோக்கலை ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இருக்குமா, 30 செகண்ட்குள்ளே நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 30 செகண்ட்க்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ அப்போ 30 நிமிஷம் நான் விளாண்டேன்னா எவ்வளோ எடுப்பேன் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ திருப்பி நான் வந்து பாருங்கள் 10 ரூபா வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அமௌண்ட்டை வந்து விட்றாதீங்க, ரம்மியாக போகிறதில் எனக்கு பெருச
ஸோ இந்த மாதிரி ஒரு 3000 லெவல் ஃபண்டு வச்சு விளாண்டிங்கன்னா பெட்டருங்க. இல்லை 3000 கூட எப்பயாவது லாஸ் ஆகலாம், பட் 5000 அந்த மாதிரிலாம் வச்சு விளாண்டிங்கன்னா எப்பயுமே லாஸ் ஆகாது. ஒரு 5-6 லெவல் ஃபண்டு வச்சு விளாடுங்க. ஸோ எந்நேரமும் இதையே விளாண்டுருக்காதீங்க. என்ன மாதிரி எப்பயாவது உள்ளவாங்க அப்படியே விளாண்டு பாருங்கள். ஜெயிச்சா பிரச்சனை இல்லை, தோத்துறாதீங்க ஓகேவா. ஸோ ரொம்ப அமௌண்ட்லாம் கட்டி தோத்துறாதீங்க, அதை மட்டும்தான் நான் சொல்வேன். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்களே ஒரு 5 லெவல் ஃபண்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ 10, 20, 40, 80, 160, 320. ஸோ இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே ஒரு 6 லெவல் ஃபண்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் கம்மியாக வந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸும் கம்மியாக தான் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து 3000 ரூபாய் வச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் 2000 கட்டினேன், ஜெயிச்சுட்டு 4000 வந்துருச்சு, மொத்தமாக 5000 தூக்கி போட்டால் அமௌண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30-40 செகண்ட் உங்கள்கிட்ட சும்மா ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து 100, 300 விளாண்டுறதுனா எங்கேயும் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பேன். சரி இருங்க, நான் ஒரு 2-3 மினிட்ஸ் விளாண்டு காட்டுறேன். ஓகேங்க, எந்த ஒரு மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 100, 300, 500 இந்த மாதிரி வந்து நான் விளாண்டேன். ஸோ 3692 இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு எத்தனை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேங்க ஓகேவா. ஸோ 692 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் டெய்லி ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணுறக்க ஒரு ஆப் பற்றி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ 3692 நான் வித்ரா பண்ண போகிறேன், பேமெண்ட் வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ 692 இருக்கட்டும்ங்க ஓகேவா. ஸோ ஏன்னா நான் அப்பப்போ விளாடுவேன், ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் லெவல் ஃபண்டு வச்சுருக்கலாமே ஓகே. நான் ஒரு 3000 மட்டும் வித்ரா பண்ணுறேன் ஓகேவா. ஸோ வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல் அப்ளிகேஷன் சொல்லி வந்துருச்சு. மினிமம் வித்ரா எத்தனை, எவ்வளோ நிறைய பேர் கேட்பீங்க. மினிமம் வித்ரா வெறும் 100 ரூபா தான் ஓகேவா. ஸோ நான் நிறைய 100 ரூபா பேமெண்ட்டும் எடுத்திருக்கேன், 215 ரூபா பேமெண்ட்டும் எடுத்திருக்கேன் ஓகேவா.
ஸோ மினிமம் 100 ரூபா கூட நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வித்ரா பண்ணுறப்ப வேஜர் ரெக்வயர்ட் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அந்தளவுக்கு கேம் ப்ளே பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய்க்கு ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் மாதிரி ஏதாவது வந்தால் அந்த கண்டிஷன் நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளாட விளாட உங்களுக்கு சம் பைசே கணக்கில் அமௌண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ரெஃபருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து கிளைம் கிளைம் கிளைம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிளைம் ஆகி டேரெக்டாக உங்களோட வேலட்லேயே வந்து இன்ஸ்டன்ட்டாக ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால உங்கள் சமூக வலைத்தளங்களில் எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குனா ஷேர் பண்ணி விடுங்க. பட் ரெஃபருக்கு கமிஷன் தான், டேரெக்டாக இவ்வளோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்க, ப்ரூஃபை மட்டும் பார்த்துட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவிங் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது, பட் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வித்ரா பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், 7:12:56. ஓகேவா? ஸோ 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய பேடிஎம்க்குள்ள போய் நான் ப்ரூஃபை காட்டுறேன். எனக்கு இந்த ஆப்பில் பர்சனலாக பிடிச்ச ஒரே விஷயம், டேக்ஸ் கூட பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் 3000 ரூபா வித்ரா பண்ணாலும் சரி, 100 ரூபா வித்ரா பண்ணாலும் சரி, அப்படியே அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ டைமிங் டேட்டை நீங்களே பார்த்துக்கோங்க, 17 மார்ச் 2022 7:15 பேமெண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:17 நைட்டு. ஓகேவா? ஸோ ஸ்பீட் பே லிமிட்டெட் அப்படிங்கிற பேரில் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஸோ எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், வித்ரா பண்ணால் 5 நிமிஷத்துக்குள்ள பேமெண்ட் வந்துடும், ரெஃபர் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ரெஃபருக்கு அமௌண்ட் எவ்வளோ, எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓபி கேஜ் திஸ் வீடியோ இன்னொரு நல்ல வீடியோ பக்கம் லவ் யூ வாட்ச்.